ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஆனியன் டொமேட்டோ ஊத்தாப்பம் தான். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே மாவு எடுத்திருக்கேன். இது முந்தானை தரைச்ச மாவு. நேற்று நம்ம வீட்டில் இட்லி செஞ்சாச்சு மார்னிங்கு. இன்றைக்கி ஆனியன் டொமேட்டோ ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை இங்கே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மோந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இது மேலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து அது மேலே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச நல்லெண்ணெய் இருக்குது, அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது மேலே நான் இப்படி சேர்த்துடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு இந்த ஆனியன் டொமேட்டோ ஊத்தப்பம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்து ஊற்றிக்கிறேன். எப்பவும் போல் இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஏதோ ஸ்பெஷலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காலையில் அவசரமாக நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்பும்போது இந்த மாதிரி ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். நம்ம என் குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு சட்னி கூட தேவைப்படாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.